வணக்கம். இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பொரும்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இந்த மாதிரி பொரும்பி அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வகையான தாவரங்கள் பொரும்பியிலே இருக்குது. பொரும்பியில் பார்த்தீங்கன்னா சிறு பொரும்பின்னு ஒன்று இருக்குது, பெரும் பொரும்பின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு கல் பொரும்பி அப்படின்னு ஒரு தாவரம் கூட ஒன்று உண்டு. இதெல்லாம் ஒன்று ரொம்ப அரிய வகை தாவரம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சாதாரணமாக பெரும் பொரும்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இது வந்து அக்காந்தேசிய இனத்தை சேர்ந்தது. இது வந்து பிளிப்பாரிஸ் மேட்ரஸ் பேட்டன்சிஸ் அப்படின்னு பேர். சிறு பொரும்பிக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பிளிப்பாரிஸ் இண்டிகிரி போலியான்னு, அதோட பொட்டானிக்கல்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் வேரியேஷன் பார்த்துக்க வேண்டியது. இந்த கல் பொரும்பிக்கு வந்து பொட்டானிக்கல்னு கிடையாது, ஏன்னா இது வந்து ஆர்டி பிளான்ட்டு. அது வந்து ஆய்வில் இருக்குது, அது என்ன வகைப்படுத்துறதுன்றது இப்போ ஆய்வாளர்கள் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதனால் அதை விடுத்து இந்த பெரும்பொரும்பி மருந்துக்கு எப்படி பயன்படுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இந்த பொரும்பியை வந்து சாதாரணமாக கண் நோய்களில் கூட உபயோகப்படுத்துவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது வந்து நேத்திர பூண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நேத்திர பூண்டுன்ற பேரில் எந்த நூல்கள்லேயுமே இந்த செடிக்கு பேர் கிடையாது. பொரும்பின்ற பேரில் தான் இதுக்கு இடம் உண்டு. அதை முதல் புரிஞ்சுங்க. இந்த பிளிப்பாரிஸ் மேட்ரஸ் பேட்டன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரத்தை பற்றி ஒரு சின்ன அனுபவ முறைகளை நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த அத்திரோசிஸ் ஆர்டேரியல் இன்டிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெடிக்கல் டைமில் வந்து இதுக்கு நிறையா பிரிவுகள் இருக்குது. ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த தமணிகளில் வந்து அடப்பு உண்டாகிறது. இந்த பெரிய தமணிகள்லாம் அடப்பு உண்டானால் பல பிரச்சனைகள்லாம் வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமணிகளில் அடப்பு ஏற்பட்டால் ஒரு தலைவலி வர்றது, கால் வலி வர்றது, டயபெட்டிக்ஸில் கூட இந்த மாதிரி ஒரு ஆர்டேரியல் பிளாக்லாம் உண்டு. இதனால தான் பார்த்தீங்கன்னா மானிட்டரில் பார்த்து அந்த பிளாக்கை கண்டுபிடிச்சி அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த பிளாக் அதிகமானதுன்னா உங்களுக்கு கைகாலில் எரிச்சல்களும் வர ஆரம்பிச்சிடும். அந்த இடமும் மரத்து போக ஆரம்பித்து வெடித்து புண்ணாகிறதும் உண்டு. காலையே இலக்க கூட நேரிடும். இது வந்து எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்சது தான். இந்த மாதிரி ஒரு ஆர்டேரியல் பிளாக்கை வந்து எடுக்கிறதுல இந்த தாவரம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் உண்டு. இதுக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த தாவரத்தை வந்து மூன்று வகையாக பயன்படுத்தலாம். அதாவது சூரணமாகவும் பயன்படுத்தலாம். ஆனால் சூரணம்னா இது வந்து ஒரு மூன்று மாதத்துக்கு மேலே இதுக்கு வந்து தன்மை இருக்கிறது கிடையாது, குறைஞ்சிரும். இதை வந்து நெய்யாக காய்ச்சி கூட வச்சுக்குவாங்க. தைலமாகவும் காய்ச்சி உபயோகப்படுத்துறதும் உண்டு. இது எப்படி உபயோகப்படுத்தினாலும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டேரியல் பிளாக்கில் வந்து கைகால் வலி தான் அப்படின்றது கிடையாது. இது வேறு மாதிரி இடங்களில் ஒரு அடப்புகள் ஏற்படுத்தினா கூட ஹார்மோன்ஸு கலவை இல்லாத ஒரு நிலையில் ஆண்களுக்கு வந்து ஒரு மலட்டுத்தன்மை கூட ஒன்று உண்டாகும். அதாவது பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மை வந்து இதுலேயும் அப்படி தான். அதாவது ஒரு எரெக்ஷன் குறைவான விஷயங்களும் இதனால் ஏற்படும். மேலும் பார்த்திங்கன்னா அணுக்கரு வந்து ஒரு வளர்ச்சி இல்லாத தன்மை கூட ஒன்று உண்டாகிடும். இந்த மாதிரி ஒரு தன்மைக்கெல்லாம் இந்த மாதிரி அடப்புகள் தான் காரணம் அப்படின்றது உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி அடப்பை எடுக்கிறதுல இது ரொம்ப ஒரு முக்கியமானது. இந்த பொரும்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரும்பொருந்தியை நீங்கள் சாப்பிடக்கூடிய விதம் அப்படின்னா இதோட ஒரு இஞ்சி இந்த தேவையான அளவுக்கு இந்த தாவரத்தை கைப்பிடி அளவுக்கு கொண்டு வாங்க. நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு நாலஞ்சு டம்ளர் சின்ன டம்ளரில் தண்ணியை விட்டு ஒரு சின்ன இஞ்சி துண்டு அதோட நசுக்கி போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு கஷாயமாக சுண்டி போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டம்ளர் ஆனதுக்கப்புறம் வடிகட்டி வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு வேளையோ இல்லை ஒரு மூணு வேளையோ சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா மூணு நேரம் வந்து விரும்பியத்தில் சாப்பிடலாம். ஆகாரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். அதான் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து இப்படி சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளாக்கெல்லாம் மாறிடும். இந்த பிளாக்குக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஒரு விதமான கெட்ட கொழுப்பு தான். ஆரம்பத்தில் கெட்ட கொழுப்பாக இது அடப்பட்டு நாளாக நாளாக அந்த இரத்த குழாயுடைய செயல்கள்லாம் செயலுக்க வச்சு உள்ளுக்குள்ளே ஒரு பிளேக் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பாகிடும். அதெல்லாம் அந்த டெட் செல் மாதிரி ஆகி அது ஒரு பிளேக் மாதிரி ஃபார்ம் ஆகி சுத்தமாகவே அடப்பு ஏற்பட்டு அந்த இரத்த குழாயே வீணாக போக ஆரம்பிச்சிடும். மேலும் பார்த்தீங்கன்னா சுருள ஆரம்பிச்சிடும். அதோடு சேர்ந்த மற்ற சிறு இரத்த குழாய்களும் சேர்த்து சுருட்ட ஆரம்பிச்சிடும். இந்த நிலையில் தான் அதிகமான இரத்த ஓட்ட தேக்கம் ஏற்பட்டு உங்களுக்கு அதிகமான ஒரு எரிச்சல் குத்தல் வழியெல்லாம் கூட டயாப்டிக்ஸில் வருது. டயாப்டிக்ஸ் இல்லாத ஒரு தனி பிரச்சனையாகவும் இது உருவெடுக்கிறது உண்டு. இது ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனி மெடிக்கல் டைமில் ஒரு தனித்தனி பேர்களும் உண்டு. அது என்ன மாதிரி பேராக இருந்தாலும் ஆரம்ப நிலையிலையும் ரொம்ப முத்தின நிலையிலையும் இந்த கஷாயத்தை தொடர்ந்து சாப்பிட்டே வந்தீங்கன்னா இந்த அத்திரோசிஸு ஆர்டேரியல் இன்டிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகைகள் எல்லாமே இந்த அடப்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும்.
இது அனுபவத்தில் உண்மை. மேலும் பார்த்தீங்கன்னா இருதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள்லாம் இந்த மாதிரி அடைப்புகள் இருந்தாலும் இது கண்டிப்பாக நிவர்த்தியாகும். நன்றி, வணக்கம்.